ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிக்சி பீட். ஸோ இது கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு வந்து மிக்சி சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஃபன்னியாக மீம் டெம்ப்ளேட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிருப்பேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் நீங்கள் அந்த மிக்சி சவுண்ட் வச்சு ஒரு பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும், நம்மளே வந்து எப்படி ஒரு சாம்பிள் வந்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு பீட் மேக் பண்ணுறது, இல்லை சாம்பிள்ஸை பீட்டில் எப்படி வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு பீட்டை பொறுத்த வரைக்கும் லைக் மிக்சி பீட் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மிக்சி சவுண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீட் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இது வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தை வந்து ப்ளக்கிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வந்து கிரேசியான சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பீட் மேக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முக்கியமாக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்து போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தரப்பில் யார் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் முடிஞ்ச பிறகு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது மட்டும்தான். இப்போது பீட் மேக்கிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக்கிங் காமிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பீட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். I'm gonna go get some more.